ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு சம்பளம், அதோடு சேர்த்து கருவாடு சட்டி சோறும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கருவாடை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். இது ஈக்கன் கூறவுங்க. சம்பல் வைக்க தேவையான பொருட்கள் வெங்காயம், டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் அரைத்த மிளகாய். ஓகே, ஜோம் கித்த மசா. ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். கருவாடை நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம். நல்ல சூடான எண்ணெயில் நம்ம இடித்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா தூமிஸ் பண்ணி எடுத்துக்கிங்க. இப்போது பெரிய வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். டொமேட்டோ சேர்த்துக்கிங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிங்க. இப்போ நம்ம அரைத்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா பச்சை மீஞ்சான் வரைக்கும் தாளித்து எடுத்துக்கிங்க. பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிங்க. நம்ம சூப்பரான சம்பல் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபைனலி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவாடை ஆட் பண்ணிக்குவோம். வாவ், கருவாடு சம்பல் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த கருவாடு சம்பல் கீரை கறி, சோதி, சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம கருவாடு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சட்டி சோறு செய்யலாம். கொஞ்சம் சம்பலில் ஒயிட் ரைஸ் கலந்து நல்லா காரிங்காக கோரிங் பண்ணி எடுத்துக்குவோம். பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் இது எவ்வளோ ருசியாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமா? என்னோடய ரெசிபிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய்.